இந்த வீடியோல காலி கப்ல இருந்து தண்ணி வர மேஜிக்கோட ப்ளூபர்ஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த மேஜிக்கை செய்யும் போது நடந்த ப்ளூபர்ஸ் அந்த மேக்கிங் ஆஃப் தி மேஜிக் இததான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மேஜிக்கை பார்க்கும் பொழுது ஈஸியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா அதை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்கு, அதுக்கான ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் வந்து ஒரு மேஜிக்கை வந்து சாதாரணமாக இருக்கிற மேஜிக்கை கூட வந்து பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மேஜிக்கை நம்ம எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேஜில் இருந்து பண்ணலாம், க்ளோஸ்அப்பில் இருந்து பண்ணலாம், இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து பண்ணலாம், உங்கள் ஆடியன்ஸை வந்து உங்களை சுற்றி நிற்க வச்சுக்கிட்ட பண்ணலாம். பட் ஆடியன்ஸ் வந்து கீழே இருந்து பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கீழே இருந்து ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சின்ன கப்பை வந்து ஒழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேஜிக்கை செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து தண்ணி. இது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக செதறோம், சிந்தோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ட்ராப் சிந்தினாலும் இது ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஸோ தட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த மேஜிக்கை வந்து பண்ணணும். ஓகே, இந்த மேஜிக்கை எப்படி ப்ராப்பராக செய்யறதுன்ட்டு டியூட்டோரியல் வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு மேஜிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார்.